பெரிய டிஸ்கஷன் உலகம் முழுக்க நடக்குது. ஒரு எழுத்தாளன் தான் எழுதுகிறபடி இருக்கணுமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனும், அவன் எழுத்து வேறு அவன் லைஃப் வேறு, அவன் லைஃபுக்கு நீ போகவே போகாத, நீ அவன் எழுதுந்த மட்டும் படி அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் இருக்குது. ஆனால் நான் ரொம்ப கூர்ந்து பார்த்ததில் அதனுடைய அல்லது என்னுடைய வாசகர்களில் கூட பேசும்போது, ஒரு எழுத்தாளனை ரைட்டிங்கோடு நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தோணுது. அவனை கிட்ட போய் பார்க்கும்போது நம்மளுக்கு பெரும்பாலான எழுத்தாளர்கிட்ட பெரிய ஏமாற்றங்கள் மிஞ்சுது. ஆனால் பெரிய ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் வேறு மாதிரியான கற்பிதங்களை வச்சுன்னு இருந்த எழுத்தாளர்கள் தங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த அறநெறிகளோடையும் இந்த எத்திக்ஸோடையும் வாழ்ந்த பல பேரை என்னால் சொல்ல முடியும். இப்போ சுந்தரராம சாமி மேலே அவர் ஒரு பிராமின், அவர் வந்து ஒரு சனாதனத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் கடைபிடிக்கிறவர் அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒருபோதும் இல்லை. அவர் இறந்த பிறகு கூட சார், ஒரு பிராமணனுடைய அந்த பாடியை முனிசிபாலிட்டி சுடுகாட்டில் எட்டும்போது எரி ஊட்டுங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டே இருந்தார். அப்படியா? ஆமாம். அது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம் சார். அப்போது என்னென்ன சுந்தரராம சாமி எப்படி எழுதினாரோ அப்படியே இருந்திருக்கார். அவருடைய ஜாதி சங்கத்துலேருந்து அவங்க அவர்கிட்ட போய் டொனேஷன் கேட்கும்போதெல்லாம், நான் கொடுக்க முடியாது, இதுக்காக நான் தர முடியாது சொன்னப்போ, நாளைக்கு நீ செத்துட்டா யார் வருவான், யாரும் வர வேணாம், முனிசிபாலிட்டிக்காரன் வந்து தூக்கி போடுவான். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இன்றைக்கி எனக்கு தோணுது. அந்த மாதிரி இந்த கட்டமரெலாம் தான் ஒரு ரைட்டர் தான் வந்து இந்த இதிலேருந்து கொஞ்சம் கூட பிறழக்கூடாது அப்படின்னு நினச்ச ஏராளமான ரைட்டர்ஸ் இருக்காங்க சார். அப்படி அவங்க பிடிவாதத்தை அசைக்கி பார்த்த, சட்டையை பார்த்து உழுக்கின காலமும் வறுமையும் பண தேவைகளும் பல எழுத்தாளர்களுக்கு இருந்துச்சு. பிரபஞ்சனுக்கு வந்து நாங்கள் ஒரு பெரிய விழா நடத்தி 12 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்தோம் சார். ஒரு பெரிய ட்ரேவோட வச்சு சிவகுமார் சார் தான் அதை கொடுக்க வச்சோம். பிரபஞ்சன் அதை வாங்கின்னு பேசும்போது சொன்னார், எனக்கு வந்து தமிழ் சமூகம் 2 வேளை சாப்பாட்டை உத்தரவாதப்படுத்தியிருந்தால் நான் இன்னும் சில 1000 பக்கங்கள் எழுதியிருக்கக்கூடும்னார். பிரபஞ்சன் வந்து சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கினார், சில சாதாரண கதைகளை எழுதினார், சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் போனார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த 2 வேளை சாப்பாடு தான் அவர் அதை நிர்பந்திச்சு. ஒருவேளை அவருக்கு ஒரு நல்ல பொருளாதார பின்னணி கிடச்சிருந்தா, சுந்தரராம சாமிலாம் கடைசியில் ஒரு கதையை கூட அந்த மாதிரியான கதைகள் அச்சு தேவைகளுக்காக ஒரு கதையை கூட அவர் அனுப்பியிருந்தார். அம்பை அப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்லலாம், அந்த மாதிரி இன்னும் இருந்திருப்பாரோன்னு தோணுது. ஜெயகாந்தனுடைய காம்ப்ரமைஸ்லாம் நிறைய சறுக்குனார் சார். அவர் நல்லா அவரை மேடையில் வச்சுனே அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஜெய ஜெயசங்கரெல்லாம் அவருடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி. நான் ஒரு மேடையில் வச்சுன்னு சொன்னேன், அன்றைக்கி நீங்கள் ஒரு பெரிய பள்ளத்தில் போய் விழுந்தீங்க ஜெய்க்கு, இன்னும் அங்கேருந்து எழுச்சியே வர்றேன் அப்படின்னு சொன்னேன். அவர் நாங்கள் எல்லாம் ஒன்றா சாப்பிடும்போது சொன்னார், நான் எழுதின விஷயத்துக்காக ஒருத்தன் என்னை எவ்வளோ விமர்சித்தாலும் நான் அதை ஏற்றுக்குவேன், அது வந்து கரெக்ட் தான், ஆனால் நீ ஏன்டா எழுதலைன்னு கேட்குறாள், அவனை பார்த்தா தான் எனக்கு கோவம் வருது. ஏன்னா நான் எழுதுனதெல்லாம் படிக்கவே இல்லை, அவன் ரொம்ப குறைவாக ஒரு புக்கு தான் படிப்பான், படிச்சுட்டு என்னை ஏன் எழுதலைன்னு கேட்குறான். அது வந்து பொய். இப்போ ஒரு தடவை சொல்லுவாங்க சார், கே நகரில் தான் ஒரு வீடு இருந்துச்சு. ஒரு கடலூர்லேருந்து வந்த ஒரு ரைட்டர் ஜெகேன்னு கூப்பிட்றாரு, இவர் உள்ள உட்காந்து எல்லோரும் மதம் இருந்துக்கிறாங்க. ரொம்ப கூப்பிட்டோன்னே, யாரோ உங்கள் ரீடர் தானே இங்கே கூப்பிட்றாங்க போனே. அவர் அங்கேருந்து கத்துறாரு, ஜெகே ஒன்றுமே இல்லை, உங்கள் முகத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன், கொஞ்சம் வெளியே வாங்கன்னு சொல்கிறாரு. இவர் வெளியே போக மாட்டார், ஏன் போய் கொஞ்சம் முகத்தை காமிச்சிட்டு வந்துருங்க, அவன் போலியான வாசகன்றார். அவனுக்கு வாசிப்பு மீதுலாம் பெரிய நம்பு இது இல்லை, அவன் ஒரு சினிமாக்கார மாதிரி என்னை பார்க்கணுன்னு, என் முகத்தை பார்த்து அவன் என்ன பண்ண போகிறான். அது இந்த மாதிரியான கிளிஷேக்களை என்னோடய எழுத்து வந்து அனுமதிக்காது அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஒரு 100 சம்பவங்களை ஜெயகாந்தன் லைஃப்பில் சொல்லலாம். ஒரு 20% ஒரு 20 இடங்களில் அவர் சறுக்கியிருக்கலாம். ஆனால் சுந்தரராம சாமி சொல்கிறார் சார், ஜெயகாந்தனுடைய எழுத்தில் எனக்கு மாறுபட்ட கருத்து கூட இருக்குது, கொஞ்சம் பிரச்சாரமோ அப்படின்னு தோணுது. ஆனால் ஒரு எழுத்தாளன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளோ கம்பீரத்தோடு நிற்க வேண்டும், எவ்வளோ காம்ப்ரமைஸ் இல்லாத இருக்க வேண்டும், எவ்வளோ அகங்காரத்தோடு அவன் மேடையில் தோன்ற வேண்டும் என்பதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஜெயகாந்தன் என்பவன் தான். அது பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். ஜெயமோகனும் எஸ் ராமகிருஷ்ணனும் தொடர்ச்சியாக என்னை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்களுக்கு மனிதர்களுடைய டார்க் ஏரியாவே தெரியாது, ஒரு மனுஷனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டை மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்குவீங்க,
நீங்கள் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், ஜெயமோகனுடைய பையன் வந்து டிகிரி முடிச்சுட்டு வந்தோடனே அவனை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு ஒரு மாதம் எங்கள் வீட்டில் இருக்க சொன்னார். அப்போ அவன் ஒய்ஃப் கேட்டுக்கிறாங்க, இவனே இப்போ தான் ஹாஸ்டல்லேருந்து வரான், நீங்கள் எங் நம்ம வீட்டில் இருக்கிறத விட்டு எதுக்கு போய் பாபா வீட்டில் விட்டீங்க? அவர் ரெண்டு வருஷத்துக்காக விட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் மேடையில் பேசும்போது நான் கேட்டேன், ஒன்று நண்பர்களை சம்பாதிப்பது எப்படி என்று பாபாவிடமும், எதிரிகளை சம்பாதிப்பது எப்படி என்று என்கிட்டயே கற்றுக்கலாம். அவன் ரெண்டு, நான் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அவனை என்வி சாப்பிட வைக்க முடியல, பாபா வீட்டுக்கு போனால் அவன் ரெண்டாவது நாளே என்வி சாப்பிட கற்றுக்குவான், இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் அனுப்பிச்சேன் அப்படின்னு. கிட்டத்தட்ட ரெண்டு காரணமே நடந்துச்சான், மூணாவது நாள் என்வி சாப்பிட ஆரம்பித்தான். என்னென்னா, எனக்கு மனிதர்களுடைய எல்லா மேன்மைகளும் உள்ள ஒரு மனுஷனை கூட நான் லைஃப்பில் சந்தித்ததே இல்லை சார், யாருமே சந்தித்ததில்லை. ஒருவேளை அவன் அப்படி ஒரு வேஷம் போடலாம், நான் ரொம்ப மேன்மையான ஆள். சிவகுமார் சார் எப்பயும் சொல்வார், அப்படி ஒரு ஆள் இயேசு கிறிஸ்து கூட கிடையாதுரா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எல்லா மேன்மைகளோடும் எல்லா கீழ்மைகளோடும் தான் மனுஷன் இருக்கிறான். அப்புறம் இந்த பர்சன்டேஜ் அவனுடைய வாழ்நாளில் சில நேரங்களில் ஏறும், சில நேரங்களில் இறங்கும். அவர் நல்ல மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கும்போது, அவனுக்கு பண தேவைகள் இல்லாத போது, மனித துரோகங்கள் நடக்காத போது அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அப்போ எனக்கு சார் இதில் அவனுடைய பாசிட்டிவ் சைடு மட்டும் எடுத்துக்கினா போதும், அவனுடைய நெகட்டிவ் சைடு எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைப்பேன். அதனால் ஒரு எழுத்தாளனுடைய பழக்கமும் நட்பும் எனக்கு ஏமாற்றத்தை தந்ததே இல்லை. இது போன்ற எழுத்தாளர்கள் தான் உங்களுடைய எழுத்துக்களை செழுமைப்படுத்தினாங்க அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. அப்படி நீங்கள் எழுதின கதைகளில் எந்த கதை எழுதும்போது அப்பா பரவாயில்ல நாம் வந்து ஓரளவு எழுத தொடங்கியிருக்கோம்னு உங்களுக்கு தோணுச்சு? சுந்தரராமசாமிகிட்ட பிபிசிலேருந்து ஒரு நிருபர் பொண்ணு போய் ஒரு கேள்வி கேட்குறாரு, இதுவரையிலும் நீங்கள் எழுதின கதைகளில் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்கிற கதை எந்த கதை சார்? நான் எழுதின எல்லா கதைகளும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லை சார், இது வந்து ஒரு எழுத்தாளனுக்குரிய பெரிய நம்பிக்கை. ஒரு கதை தான் உங்களுக்கே உங்களுக்கும் தெரியும், இது மாஸ்டர் பீஸ். தமிழில் பாலுமேந்திரா சார் ரெகுலராக சொன்ன மாதிரி நான் ஒரு மிகப்பெரிய சோம்பேறியான எழுத்தாளர் தான். ஆனால் இல்லை, சோம்பேறியான எழுத்தாளர் இல்லை, ரைட்டிங்கை விட முக்கியமான இடங்கள் வந்து எனக்கு மனிதனுடைய துயரமும் மனிதனுடைய அவலமும் தோணுது. நீ அப்படியே இரு, நான் உன்னை பற்றி எழுதிக்கிறேன் அப்படின்றத எனக்கு உடன்பாடு. எனக்கு நான் அப்புறம் கூட எழுதுகிறேன், முதல்ல உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு உன் தோல் மேலே கை, ஆமாம், எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு நான் கொஞ்சம் டைவெர்ட் ஆனேன். ஆனால் நான் ரொம்ப குறைவாக எழுதுகிறேன், ஒரு 22-23 சிறுகதைகள் தான் எழுதுகிறேன். நான் எழுதின எந்த சிறுகதைகளையும் ஜெயமோகனோ ராமகிருஷ்ணனோ எழுதவே முடியாது, சுந்தரராமசாமியோ ஜெயகாந்தனோ எழுதவே முடியாது, அதை நான் மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தன்னகங்காரம் வந்து எனக்கு உண்டு. ஏன்னா எங்கள் லேண்ட்ஸ்கேப் சார், என்னுடைய நிலப்பரப்பில் நான் எழுதின பகுதிகளை வேறு யாராலும் எழுத முடியாது. என்னுடைய படைப்புகளில் எல்லாமே வரவங்க எல்லாருமே விளிம்பு நிலை மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய படைப்புகளில் விளிம்பு நிலை மக்களுடைய அவலங்களோ, அவங்களுடைய கூக்குரலோ, அவங்களுடைய துக்கமோ, அழுகையோ, புலம்பல்களோ ஒரு வரியில் கூட வந்ததே இல்லைங்க சார். நான் வந்து குருவிக்காரனை பற்றி கதை எழுதுகிறேன் சார், கல் உடைக்கிற ஒட்டர்களை பற்றி எழுதுகிறேன், இருளர்களை பற்றி 3-4 கதை எழுதுகிறேன். இவன் எல்லாரும் நான் ஒரு அப்பர்சடு கம்யூனிட்டியில் பிறந்திருக்கேன், எனக்கு இவ்வளோ துயரம் இருக்குது அப்படின்னு சொன்னதே இல்லைங்க சார். இப்போ ஒரு குருவிக்காரன் ஒரு காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது ஒரு இரவு வேட்டைக்காக, இந்த காடே எண்டு தான், இந்த காடே என்னுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி, இதில் நீலாம் உள்ளேயே நுழைய முடியாதா, ஒரு நைட்டில் நீ ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு திமிர் இருக்கிறார். அப்போது இதை வந்து எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் என் கதைகளை பற்றி சொல்லும்போது இது வந்து ஒரு தலித் பெருமிதம் அப்படின்ற. ஆமாம் சார், அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட பார்வை தானே, ஒரு பார்வை ஒருத்தர் பார்க்கறது வேற, இது பெருமிதத்தோடு அதை பார்க்கறது. என்னுடைய ஒரு ஒரு கதைகளை எழுதும்போதும் இந்த கதையை என்னை தவிர வேறு யாராலும் எழுத முடியாது அப்படின்னு நான் உளபூர்வமாக நம்புகிறேன். அப்புறம் பிரபஞ்சன்ட்ட தான் என்னுடைய முதல் புத்தகத்தை கொடுத்து முன்னுரை கேட்டேன். அவர் வந்து ஒரு முன்னுரை எழுதி ஒரு ஆள் கையில் கொடுத்தனுச்சார். எனக்கு திருவண்ணாமலை நைட்டு 12:30 பஸ்ஸுக்கு வந்து அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். 12:30 ரொம்ப ஆர்வமாக பிரித்து பெரிய கையில் தான் எழுதுவார். படிச்சிட்டவுடனே கரெக்டாக 1:30 எனக்கு பிரபஞ்சன் ஃபோன் பண்ணார், முன்னுரை வந்துடுச்சான்னு கேட்டார். சார் நான் தானே சார் ஃபோன் பண்ணேன், தூக்கம் வரல கோவா, 10th ரிசல்ட்டு கூட நான் அப்படி காத்துன்னு, நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு. அதில் அவர் எழுதியிருந்தார், இந்த தொகுப்பில் உள்ள 4 கதைகளை உலகின் எந்த மொழி கதைகளுக்கு முன்னாலும் தூக்கி போட்டு இது என் தமிழ் கதை
அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு இந்த நாலு கதைகளை என்னால் சொல்ல முடியும். இந்த நாலு கதைகள் எது என்பதை வாசகர்களே கண்டுபிடிங்கள் அப்படின்னு எழுதினேன். இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு கதை எழுதும் போதும் எந்த பிரசுர தேவைக்காகவும் நான் இதுவரை நான் லைஃப்பில் எழுதியிருந்தேன். விகடனில் வந்து உங்களுக்கு 100,000 ரூபா இந்த கதைக்காக தரோம், ஒரு கதை கொடுங்க அப்படின்னு கேட்டால் என்னால் எழுத முடியாது. நான் எழுதும்போது விகடன் போட்டிருக்காங்க, நான் எழுதும்போது இந்தியா டுடேயில் பிரசுரமாகி நான் வந்து எந்த பிரசுர தேவைக்காகவும் எழுதவே இல்லைங்க. அது எல்லாமும் நான் ஆரம்பத்தில் சொன்னேங்க சார், நான் பின்பற்றினேன் சுந்தரராமசாமி, அம்பை, ஜெயகாந்தன், பிரபஞ்சன் இவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் சார். அது என்ன அறியாமலே என்கிட்ட வந்துருந்துச்சு. என்னுடைய பிரத்யேகமான கதைகளை இனியும் நான் தான் எழுத முடியுன்றதை நான் ரொம்ப உறுதி.